வச்சுன்னு அவசப்படுறேன். கேட்டா அழுகிறியான்னு கேக்குறாங்க. தண்ணியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், எதுவுமே எங்களுக்கு சரியா கிடைக்க மாட்டோம் சார். முழுசா நாங்க தண்ணியில அப்படியே மெதுங்குறோம். ஒரு நாள் தான் பால் வந்தது, பொங்கல் வந்தது, அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்க மாட்டேது சார். நாங்க எப்படி சார் தண்ணியில இருக்குது சொல்லுங்க சார். நீங்களே குழந்தை பிறந்து, எங்க பொண்ணு குழந்தை பிறந்து, பச்சை உடம்பு 2 மாசம் தான் அது குழந்தை பிறந்து. அதுல தண்ணி உள்ள வந்துச்சு. அந்த வாசல் அவரோட என்ன மெதமலை அவரோட என்ன எதுன்னு எங்களை கேட்டுக்கல. தண்ணியில மதினு தண்ணி என்ன அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தர் வந்து என்ன காப்ப கைய பூச்சி, எனக்கு கால் சரியில்ல, கால் ஊனும், எனக்கு கைய பூச்சி இழுத்து என்ன அது மேல நிக்க வச்சாரு சார். என்ன நிக்க வச்சு அதுக்கப்புறம் என் பையனுக்கு இது பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து 2 கையை பிடிச்சி சோல்டர் பிடிச்சி தூக்கிட்டு போனான் சார். என்ன துணியெல்லாம் போயிடுச்சு, கட்டில் இது எல்லாமே போயிடுச்சு சார். இந்த கட்டின துணியோட நிக்கிறோம் நாங்க. இன்னும் ஒரு நைட்டு 12 மணிக்கு வந்து எங்க சோறு வேணுமா பால் வேணுமா, குழந்தைங்க குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கிறோம். காலையில இருந்து பட்டினியும் பயசமா இருக்குது. நைட்டு 12 மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பாடுன்னு கதவை தட்டுறாங்க. அண்ணத்துக்கு குழந்தைங்க துண்ணுமா, இந்த எவ்வளவு இடுப்பு அளவுக்கு தண்ணி எல்லாமே போயிடுச்சு. அவங்க கட்டில பீர்வா பீச்சு எல்லாமே போயிடுச்சு. நாங்க என்ன பண்றது, நாங்க ஜனத்துங்க குழந்தைங்களை வச்சுன்னு அவசரப்படுறோம். கேட்டா அழுகிறியான்னு கேக்குறாங்க. குழந்தைங்க போய் கேட்டா அழுகிறீங்களான்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம் இது, கரண்ட் இல்லாத 3 நாள் காவா தண்ணி வருது, ஊட்டு உள்ள குடிக்க தண்ணி இல்ல. இந்த மாதிரி இருந்தா நாங்க எந்த இதுல யாருக்கிட்ட போய் நாங்க குறைய சொல்ல முடியும்? இங்க ஜனங்களா மோசமானமா ஜனமா இருக்குது. அவன் தூக்கின் தூக்கின் பெட்டியோட பெட்டியோட எத்தனை போயினா இருக்கிறாங்க அவன் வீட்டுக்கு. நாங்க என்ன பண்றது, ஏதோ வேலை வெட்டி இல்லாத உக்காந்து கண்டுறோம். 1 வாரமா என்ன பண்ண முடியும் நாங்க? சுப்ர ஒண்ணுமே வாங்கல சார். ஒரே ஒரு நாள் பால் வாங்கினோம். ஒரு நாள் பால் வாங்கினா அவ்வளவுதான், அந்த ஒரு நாள் பாலுக்கா அழுகிறீங்களே. குழந்தைங்க போய் வாங்கினா அந்த குழந்தை தூக்கி விசிற அஷ்ட வந்துச்சு பால் வேணான்ட்டு. அழுகிறீங்களே, இதை பண்றீங்களா அதை பண்றீங்களா, ஏன் அப்படி வர? அங்க போய் நின்னுன்னு ஒரு தாத்தா சோறு காக்குறாரு. இங்க சந்தில தண்ணியில வீடு இல்லாத அந்த தாத்தாக்கு அந்த ஓட்டாரி மொனைக்கு வாங்க பிரிட்ஜாண்ட வா அப்படின்னு. அந்த கிழமை இருட்டுல போகுமா எப்படி போவோம்? அதை கேட்டதுக்கு இல்ல நீங்க போயிட்டு வரானுங்க, காலி டப்ரா தூக்கின்னு வரானுங்க. அந்த கழுவம் அப்படியே உக்காந்துன்னு கம்முன்னு இருந்துச்சு. தண்ணி இருந்தாலே குடிக்க முடியும். 1 கேன் 50 ரூபா சொல்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? 1 வாரம் நாள் ஆகுது, 1 அண்டா தண்ணி தான் சமையல் பண்றது எல்லாமே பண்றோம். இவ்வாறு தண்ணியில சுத்தின வர வண்டி வரும், லாரி வரும், தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் வரல. இந்த நாள் வந்து போது நான் இல்லை, தண்ணியில வியாபாரம் பண்ணிட்டு தோறும், பூ வியாபாரம் பண்ணிட்டு தோறும். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, என்ன சேரு, எல்லா வழிக்கும் வந்து கையை காலை உடைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாலலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.